அனைவருக்கும் வணக்கம். அதாவது சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கை இந்த மூணு விரலில் விறுவிறுன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மூளையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த கையில் உள்ள சதைகளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூளையிலேருந்து ஃபைபர்ஸு அப்படியே ஸ்பைனல் கார்டுக்கு வரும். ஸ்பைனல் கார்டிலேருந்து நமக்கு நரம்புகள் வழியாக இந்த கைக்கு இம்பல்சஸ் வருது. வந்து தான் நம்ம கையை வந்து யூஸ் பண்ணுறோம், கையை ஆட்டுறோம், அசைக்கிறோம். எல்லா வேலைகளும் நரம்புகளோட இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக அந்த தசைகளுக்கு வந்து சேரும்போது அந்த ஆக்ஷன் நடக்குது. இப்போது இந்த விறுவிறுவிறு அப்படின்னு வருது அப்படின்னா என்னென்னா, இந்த கைக்கு அந்த இடத்துக்கு வர நரம்புகளில் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது காமனாக யாருக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாஃப்ட்வேர் இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து அதிகமாக இந்த கார்பல் டனல் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பல் டனல் சின்ரோம் வர்றது வந்து இந்த இடத்துல மீடியன் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் உண்டு நமக்கு. இந்த மீடியன் நர்வ் வந்து ஒரு கார்பல் டனல் வழியாக உள்ளே வரும். அந்த இடத்துல சில அதாவது அழுத்தங்கள் ஏற்படும் போது இந்த சின்ரோம்ஸ் வருது. அந்த சின்ரோமில் தான் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துலலாம் விறுவிறுன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நரம்பு வந்து இந்த மூன்றரை விரல்களுக்கு வந்து சென்சரி மோட்டார் எல்லா சப்ளையுமே கொடுக்குது. அதனால தான் இந்த விறுவிறு தன்மை இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் சொன்னாலே சுகர் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ரூமடாய்டு ஆர்த்ரைட்டஸ் மாதிரி ஏதாவது ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இருக்கா, இல்லை அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை சிம்பிளாக அவங்க குண்டாக இருந்தாலே சில பேர்த்துக்கு இந்த கார்பல் டனல் சின்ரோம் வர்றதுக்கான ரிஸ்க்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ் உண்டு இந்த வியாதி வர்றதுக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸும் தைராய்டும் தான். அடுத்தது அவங்களோட ஆக்குபேஷன். ஆக்குபேஷனில் வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம எந்த வேலை செய்கிறதுனாலும் இந்த ஜாயிண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வீட்டில் வந்து வீடு பெருக்கணுனாலும் சரி, மாப் பண்ணாலும் சரி, சமைக்கிறதுனாலும் சரி, காய் கட் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே இந்த ஜாயிண்ட்டு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் அந்த அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மவுஸை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்களா, ஸோ இந்த பொசிஷனில் இப்படியே இருக்கிறனால, மூமெண்ட் இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால இந்த சின்ரோம் வந்து அவங்களுக்கு ரொம்ப காமனாக வருது. ஸோ இது மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நம்ம இதை வந்து மூளை நரம்பியல் டாக்டர்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த விறுவிறுன்னு இருக்கிற உணர்வு வந்து நைட்டில் வரும். தூக்கத்துலேருந்து அந்த பேஷண்ட்டை எழுப்பி ஒரு மாதிரி சுறுசுறுப்பு தன்மை இருக்கும், அதை இப்படி உதறுவாங்க. கையை உதறிட்டால் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன்லேயே வச்சுட்டு இருந்தால் மறுத்து போகிற ஒரு உணர்வு வரும். இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உள்ள சதைகளே வந்து சுருங்க ஆரம்பித்து ஒரு குழி விழுகிற அளவுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜும் வருது. ஆனால் ரொம்ப காமனாக அந்த அளவுக்கு போகிறதில்ல, உடனே பெயின் வர்றனால உடனே வந்துருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நரம்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எந்த அளவுக்கு அது வந்து வேலை செய்யுது, எந்த அளவுக்கு பாதிப்பில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு ஒரு டெஸ்ட் உண்டு. ஸோ இந்த நரம்பியல் பரிசோதனையை செஞ்சு பார்த்து இந்த நரம்பு இந்த சைடு உள்ளதையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ டேமேஜ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம். நைட்டில் எஸ்பெஷலி வந்து நைட்டில் வந்து கையை எராட்டிக்காக வச்சுருவோம். ஸோ அதனால் ஒரு ரிஸ்ட் ஸ்ப்ளிண்ட் ஒன்று கொடுத்து இந்த ஜாயிண்ட்டை வந்து இம்மொபிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ளக்ஷன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ஷன் போகாமல் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ரிஸ்ட் ஸ்ப்ளிண்ட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் சில நியூரோபத்திக் ட்ரக்ஸு கொடுத்து அதில் கேட்குதா இல்லையான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ், அங்கே வந்து லோக்கலாக இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி விறுவிறுப்பு தன்மை வந்துருச்சுன்னா உடனே என்ன நினைக்கிறாங்க, ஓ பக்கவாத நோய் வந்துருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. இது வந்து சாதாரண நரம்பு கோளாறு தான், மூளைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து மூளை நரம்பியல் டாக்டர்கிட்ட காமிச்சோம்னாலே இதிலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம். ப்ளஸ் இந்த ஜாயிண்ட்டில் கொடுக்குற மூமெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இனிமேல் இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா யாரும் பயப்பட வேண்டாம், டாக்டர்கிட்ட வந்து சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா இதிலேருந்து 100% வெளியில் வந்துடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.